வானின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க சேனல் ஒன்ஸ் அகேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம கொடம்பலூர் போயிருந்தோம், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் தான் நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து என்னென்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு அணை, கல்லணை. எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். என்னென்னா அது ஹிஸ்ட்ரி ரொம்ப எல்லாருக்கும் தெரியாத இடத்த கவர் பண்ணுறோன்ட்டு இதை கவர் பண்ணுறோமே நினைக்காதீங்க. இதில் வந்து ஒரு சின்ன அப்டேட் இப்போ நடந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்ப்போம். கரிகால சோழனோட வந்து மணிமண்டபம். இப்ப நம்ம உள்ள போய் என்னன்னு பாக்கலாம். நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். ஸோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இவர் தான் வந்து கரிகால சோழன், கரிகால பெருவளத்தான். இவர் தான் வந்து இந்த கல்லணை டேமை கட்டினது. கிட்டத்தட்ட வந்து 2000 to 2500 வருடங்கள் பழமையான அந்த டேம் வந்து இன்னமும் எத்தனையோ பேரிடர்களை தாண்டி அழியாமல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இந்தியாவிலே வந்து இது ஒரு பழமையான டேம். அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருச்சியில் இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு திருச்சி மக்கள் நம்ம எல்லாமே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தமிழர் ஒருத்தரால் கட்டப்பட்டது. இது வரைக்கும் ஃபாரினர்ஸ் எத்தனையோ பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணியுமே வந்து எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி எப்படி கட்டியிருக்காங்க, இந்த சிமெண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு வந்து இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம், நம்ம தமிழர்கள் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபோர்ஸில் போகிறது, அது அப்படியே மேலே ஒரு புகை மாதிரி இப்படியே ஸ்னோ மாதிரி எங்கள் மேலே தெளிச்சுது. நாங்கள் நடந்து போகும்போது உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருந்துச்சு.
உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த இடத்துல. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பி மாதிரி புதுசாக போட்டு கட்டியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து குளிக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸோட நீங்கள் அந்த இடத்துல வந்து நீட்டாக ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் அதை கவர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து மெயினாக இங்கே வந்து எடுத்தது. பட் ஆனால் இந்த சேஃப்டி மெஷர்ஸையும் தாண்டி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம், என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் கவர்மெண்ட் இவ்வளோ மெஷர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் நல்லா என்ஜாய். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கரிகாலச்சோழன் மணிமண்டபம். ஸோ இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளே போய் அங்கே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து கரிகாலச்சோழன் வந்து சின்ன வயசில் அரியணை ஏறி அவருக்கு முடிசூட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு போருக்கு போனது அங்கே ஜெயித்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லணையை வந்து எப்படி கட்டணும், காவேரி ரிவரில் இந்த இதில் வந்து எப்படி அதை பில்ட் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணது அதுக்கான கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். நாங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ மக்களே, உங்களுக்கு கல்லணை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான பிளேஸ், நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்க அந்த சேஃப்டி மெஷர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் ஒரு சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான பிளேஸில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ பை பை மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டில் தன், பை ஃப்ரம் கீர்த்திவாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க அண்ட் சச்சின் சுவாமி. பை பை பை. அந்த பயத்தை தவிர எதுவும் சொல்ல மாட்டேன், வேறு எதுவுமே பேச மாட்டேன். அடுத்த வீடியோவில் இருக்கா எல்லா வீடுலையும் இது. பை பைங்க. Audio Jungle.